நாம் ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காய் உம்மை போற்றுகிறோம். எங்களோடு நீர் பேச, உம்முடைய சத்திய வசனம் சத்தியமாய் வெளிப்பட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே இந்த நேரத்தில் தொடர்ந்து ஆளுகை செய்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். உம்முடைய வார்த்தை தெளிவாய் நாங்கள் கேட்க, அதற்கு ஏற்ற கீழ்ப்படிதல் உண்டாக நீர் கிருபை செய்வீர் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. சபையாரம்பரவும் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். வி வெல்கம் ஆல் ஆஃப் யூ த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த வருகிற சில வருஷங்களாக, கடந்து வந்த சில வருஷங்களாக நினைக்கணும், கடந்து வந்த சில வருஷங்களாக நம்முடைய சபையினுடைய தலைமை தலைப்பு, ரைட், அவருடைய கருப்பொருள், த தீம் ஃபார் அவர் சர்ச் ஃபார் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஹஸ் பீன் மூவிங் ஃபார்வர்ட் வித் காட். தேவனோடு நாம் முன் செல்வது என்று சொல்லி அந்த கருப்பொருளோடு நாம் கடந்து சென்று வந்திருக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போ இந்த சில வருஷங்களாய் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் முன் சென்றிருக்கிறோமா, ஒரு கேள்வி இருக்கிறது. There is a question at the back of our minds with the theme, have you really moved forward? The answer may be yes and no, depending on different circumstances and different areas that we are evaluating. இந்த கேள்வி நாம் கேட்கும் பொழுது, முன் சென்றிருக்கிறோமா இல்லையா என்று சொல்லும் பொழுது, அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாய் சென்றிருக்கிறோம் அல்லது இன்னும் முன் செல்லவில்லை என்று சொல்கிற பதில்கள் நமக்கு கொடுக்கக்கூடும். ஆனால் இந்த தலைப்பை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படியாக இருக்கிறோம். We're going to bring a closure to this theme of moving forward with God as we move into a new theme for the new year. புதிய வருஷத்திற்குள்ளாக புதிய தலைப்போடு புதிய கருப்பொருளோடு நாம் கடந்து செல்வதற்கு முன்பே இந்த கருப்பொருளுக்கு ஒரு முடிவுக்குள்ளாக வருகிற நான்கு வாரங்கள், இன்றைய சேர்த்து நான்கு வாரங்கள் நாம் இதை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். So with that purpose in mind, we will be meditating on this theme of moving forward with God in this coming four Sundays, including today. இன்றைக்கு தேவனோடு முன் செல்கிற அந்த அழைப்பை குறித்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to be looking at the call to move forward with God. The call to move forward with God. தேவனோடு முன் செல்கிற அந்த அழைப்பை குறித்து நாம் பார்த்து கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இது நமக்கு வழக்கமாய் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். This is an experience that each and every one of us experience. Missed call. யாருக்கு மிஸ்ட் கால் இருந்ததே இல்லை, இல்லை மற்றவங்களுக்கு மிஸ் கால் வச்சு அவங்கவுங்களுக்கு அடித்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. Alright, I'm sure if you have to ask, have you had a missed call before? Yes. And you would have given a missed call to others. அதில் சில பேர் ஒன் டோன் அடிச்சுட்டு வச்சுருவாங்க, நீங்களாம் அப்படி செய்ய மாட்டீங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. Alright, the people who give missed call and they will just quickly put on expecting you to call back. நீங்கள் அவர்களுக்கு தொடர்பு கொள்ளும்படியாக. ஆனால் ஆன் இந்த கால், அழைப்பு, அழைப்பை பெற்றதை குறித்து யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to be looking at Joshua chapter 1 for the next four Sundays. And now we will read from Joshua chapter 1 verses 1 to 4. Joshua ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரை வாசிக்கும்படியாக இருக்கிறோம். யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு, நான் முதலாவது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Now it came about after the death of Moses, the servant of the Lord, that the Lord spoke to Joshua, the son of Nun, Moses' servant, saying, Moses, my servant is dead. Now therefore arise, cross this Jordan, you and all these people, to the land which I am giving to them, to the sons of Israel. Every place on which the sole of your foot treads, I have given it to you, just as I spoke to Moses. From the wilderness and this Lebanon, even as far as the great river, the river Euphrates, all the land of the Hittites, and as far as the great sea, toward the setting of the sun, will be your territory. Vasika ketpom. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுதும் நீ
இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லிபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமித்திருக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். ஆமென். யோசுவா 1:1, 2 ஆரம்பிக்கும் பொழுது ஒரு அறிக்கையோடு வேதம் ஆரம்பிக்கிறது. In Joshua chapter 1 verses 1 and 2, the scripture begins with an important announcement, and this announcement is given by God. ஒரு முக்கியமான அறிக்கை கொடுக்கப்படுகிறது. இந்த அறிக்கையை கொடுப்பது தேவன் என்று நாம் கேட்கிறோம். இந்த அறிக்கை என்ன? What is this announcement? Let me read verse 1 and 2 for the first part alone. Now it came about after the death of Moses, the servant of the Lord, that the Lord spoke to Joshua, the son of Nun, Moses' servant, saying. உபாகமத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு காரியம், அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கும் தெரிந்த ஒரு சம்பவம் காரியம் என்னவென்றால், மோசே மரித்து விட்டார். Moses is dead. But now God comes and makes it obvious. As it is. And God comes and makes the announcement. Devan ange vandu inda arikkaiyai seigiraar endru paarkirom. And he says this, Moses, my servant, is dead. En daasanagiya Mose enaitaru marithu vittan endru arikkai seigiraar. இந்த மோசையை குறித்து நாம் நிச்சயமாய் வாசித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், தேவ செய்திகளிலே கேள்விப்பட்டிருக்கிறோம், படங்களிலே பார்த்து அவரை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். We have known about Moses. We have heard the stories. We have read the scriptures. We have heard sermons. We have watched movies and videos about how from a very simple beginning, ஒரு சாதாரண ஒரு ஆரம்பத்திலும் துவக்கத்திலிருந்து அவர் ஆரம்பித்து அவர் உயிருக்கு பயந்து ஓடி மீண்டுமாய் ஆண்டவர் அந்த எரிகிற முச்செடியின் மூலமாய் அவர் சந்தித்து, how he started from the beginning and he ran away for his life, and then God met him through the burning bush, brought him back to fulfill his purpose. அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய், இஸ்ரவேல் ஜனத்தை மோசேயை ஆண்டவர் பயன்படுத்தி விடுவிக்கும்படியாய். The purpose of God was to deliver Israel through the hands of Moses. Andavare enala mudiyadendru solliyum andavar avar payanpadutha sittam irundabadinal payanpaduthinar. Even when he said, Lord, I cannot, I'm not capable, the Lord chose to use him according to his purpose and will. And Israel janathai koduramana anda faraonudaiya aalugaiyilirundu viduvithu சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது, he delivered them from the hands of the mighty Pharaoh, the cruel Pharaoh, and as they stand before the Red Sea, சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது என்ன செய்வது என்று சொல்ல தெரியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் இவரை பயன்படுத்தி இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளக்க செய்தார். God used Moses to part the Red Sea and take them through the Red Sea. The sivanda samuthrathin moolamai kadandu selle andavar kirubai seidar. Vanandara vaalkaiyile avargalai nadathinar. He led them through the desert. Adhigamana poraattangal. Evvalo periya prachanaigal kadandu sendrargal. They went through very much difficulties and challenges. And every time the people looked to Moses. எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், ஜனங்கள் தேடின நபர் யார்? மோசே. எங்களை நடத்துகிறவர் மோசே, எங்களை காப்பாற்றினவர் மோசே, எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் மோசே. தேவனோடு பேசி தேவனுடைய வார்த்தைகளை பெற்று ஜனங்களோடு பேசினார். He spoke to God and he received the word of God and he brought that to the people. ஜனங்கள் அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டார்கள், அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள், கற்பனைகளை பெற்றுக்கொண்டார்கள். இந்த ஜனத்தை நடத்தின மோசே அபூர்வமான ஆச்சரியமான வகைகளிலே ஆண்டவர் இவரை பயன்படுத்தி நடத்தினார். God used him in miraculous supernatural ways to lead this people, and these people have become very focused and dependent on Moses.
இந்த மோசையின் மேல் அவர்கள் அதிக கவனம் செலுத்தி இவரை சார்ந்திருக்க கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வந்து விட்டார்கள். மோசே 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 என்று இப்பொழுது வேதம் சொல்கிறது, என் தாசனாகிய மோசே மரித்து விட்டான். And now scripture says Moses my servant is dead. இவ்வளவு நாள் நம்மை நடத்தினவர் இனிமேல் இல்லையே. The one who led us thus far is no more. நமக்கு உணவு கொடுத்தவர் இல்லையே, நம்மை போஷித்தவர் இல்லையே, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தவர் இல்லையே. They are in a position where they are saying, the one who provided it for us is not there. The one who gave us guidance from God is not there. The person who has been the leader is not there. Everybody is discouraged. எல்லோரும் அங்கே சோர்ந்து போயிருக்கிறார்கள். அங்கே எல்லோரும் ரொம்ப கவலையோடு அங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்ரி ஒன் ஆஃப் தெம் ஆர் சீட்டட் இன் டிஸ்கரேஜ்மெண்ட், இன் சோரோ, இன் சேட்னஸ், நாட் ஷுர் ஹவு டு கோ ஃபார்வர்ட். தே ஆர் வாட் வி வுட் கால் அட் அ டெட் எண்ட், ஒரு நிறுத்தத்திற்குள்ளாக வழி சென்று அந்த வழி தெரியாத, எங்கே முன் செல்வது என்று தெரியாத ஒரு பாதையிலே போய் ஒரு நிறுத்தத்திற்குள்ளாக அவர்கள் வந்து விட்டார்கள். தே ஹவ் கம் டு அ ஸ்டாப், அ டெட் எண்ட். தே ஹவ் பிகம் நாட் ஷுர் வாட் டு டூ நெக்ஸ்ட், அடுத்த கட்டம் எங்கே செல்வது என்று தெரியாதபடிக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விதமான சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை அனுமதித்தார் என்றால், ஒருவேளை நாம் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறதை போல நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். We may probably think that we are going through such a moment in our life that everything seems like a dead end. எப்படி முன் செல்வதென்று தெரியல, அடுத்தது என்ன செய்வதென்று தெரியல. இவ்வளவு நாளாய் யார் யாரையோ எந்தெந்த காரியங்களையோ நம்பி கொண்டிருந்தோம். We relied upon people, we relied upon things. இது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா எனக்கு நிம்மதி இருக்கும், இதை சாதித்தால் எனக்கு சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லி நாம் அடைந்து 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 இப்பொழுது பார்க்கும் பொழுது அடுத்த கட்டம் என்ன? We are not sure what is the next step. Moses, my servant, is dead. That is the reality. மோசே ஆகிய என் தாசனாகிய மோசே மரித்து விட்டான். அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. ஆனால் இதை சொல்லுகிறவர், இந்த அறிக்கையை செய்கிறவர் ஒன்றும் மரித்து போகவில்லை. ஆமென். The one who makes this announcement is not dead. He is, scripture says, alive because he is speaking. அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். God's not dead. He is really truly alive. இந்த ஜனங்கள் இவ்வளவு நாள் மோசே 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 பார்த்து கொண்டிருந்தார்கள். They were looking at Moses. Moses. Moses was their focus. And now God is saying, not Moses, look to me. மோசேயை பார்க்காமல் என்னை பார், உன்னை விடுவித்தவர் நான், இன்னும் உயிரோடே தான் இருக்கிறேன். ஆமென். The one who delivered you, I am still alive. I am still alive and I am with you. நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். உன் தாசனாகிய மோசே மரித்து விட்டான். என் தாசனாகிய மோசேயினுடைய தேவன், என் தாசனாகிய மோசேயினுடைய தேவன், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறேன். I am still living. I am who I am and I am still with you. இன்றைக்கு ஒரு நிறுத்தம், அடுத்த கட்டம் என்னதென்று தெரியாத ஒரு நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், If you are in a situation where you are not sure what is the next step, be assured your God is alive, your God is with you. உங்களுடைய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய தேவன் ஜீவிக்கிறார். உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்தும்படியா இன்றைக்கு கடந்து வருகிறார். சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறவர்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். The Lord is speaking to us, those who are discouraged, those who are down, those who are at a dead end. And the Lord says, come, 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 I'm still alive. நான் உயிரோடு இருக்கிறேன். அடுத்தபடியாக ஆண்டவர் அவர்களோடு பேசுகிற காரியம் தான் நாம் கவனிக்க வேண்டியது. The next thing the Lord speaks to us in verse 2, என் தாசனாகிய மோசே மரித்து விட்டான் என்று சொல்லி முடித்தவுடனே ஆண்டவர் இந்த ஜனங்களோடு பேசுகிறார். வாசியுங்கள். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள்
எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் என்று சொன்னார். ஆமென். The Lord spoke to them. Now Moses, my servant, is dead. Now therefore arise. Now therefore arise. Arise, cross this Jordan, you and all these people, to the land which I am giving to them, to the sons of Israel. ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். There is a call that goes out. Moses, my servant, is dead, but I am calling you. I am calling you. I am calling my people. என்னுடைய ஜனத்தை நான் அழைக்கிறேன். என்னுடைய ஜனத்திற்கு நான் கொடுக்கிற அழைப்பு இந்த அழைப்பு. Arise. தமிழ் எப்படி போட்டிருக்கிறது? எழுந்திரு. எழுந்திரு என்ன அர்த்தம்? கீழே உளுந்து சோர்ந்து போய் எங்கே போகிறது என்று தெரியாத நிலையிலே கொண்டிருக்கிறார்கள். They are in a condition, in a position. They have fallen down. They are backslidden. They are confused. They are discouraged. They don't know how, what to do next. And the Lord comes and immediately says to them, Arise. எழுந்திரு. எழுந்து முன்செல். That's what God is saying to them. Arise and move forward. illa na irukkira idathile dhaan irupen na ipdi dhaan appdin sonningana aandavarude sathathai nam kekkala adirku sevi kodukala adirku nam marumuli kodukala. If we remain in our position, in our conditions that we are, and we say this is how my life is, this is how it's going to be, we are not hearing the call of God. We are not responding in obedience to the call of God. The Lord God is calling us and he's saying, arise. எழுந்திரு. எழுந்து முன்செல். ஆனால் எழுந்து அவர் சொல்கிறார், இந்த யோர்தானை கடந்து செல். He's saying, arise and cross this Jordan. நமக்கு முதல்ல சொன்ன வண்ணமாய் செவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த அந்த சம்பவம் உண்மை. கர்த்தர் செய்தார் நமக்கு தெரியும். We know the incident where they crossed the Red Sea. God parted the Red Sea through Moses and they walked through. That was much, 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 much wider than the Jordan River. அந்த சிவந்த சமுத்திரமானது இந்த யோர்தான் நதியை விட இன்னும் அகலமான, அகலம் தான் சொல்லுவீங்க, வைடர், அகலமான ஒரு ஒரு கடலாக இருந்தது. இங்கே முன்னுக்கு நிற்கிறது என்னது? ஒரு நதி. இட்ஸ் அ ஜார்டன் ரிவர். அண்ட் நவ் தே சேயிங், ஹூ வில் பார்ட் த ஜார்டன் ரிவர்? ஹூ வில் டேக் அஸ்? மோசஸ் இஸ் நோ மோர். மோசே இல்லை. எங்களை முன் சென்று கொண்டு போக போகிறது யாரு? நாங்கள் எப்படி இதை கடந்து செல்ல போகிறோம் என்று சொல்லி அங்கே சோர்ந்து கவலையோடு அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு வந்து பேசுகிறார். The Lord comes and speaks to them and he says, cross this Jordan. What has this Jordan become? The Jordan has become a hindrance between them and experiencing God's promises. தேவனுடைய வாக்கு தத்தங்களை அனுபவிப்பதற்கு இந்த யோர்தான் நதி ஒரு தடையாய் அந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய காரியங்களையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற காரியங்களை அனுபவிப்பதற்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடையாய் வருகிறது. யோவான் 10:10 சொல்லுகிறார் இயேசு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். Jesus says in John chapter 10 verse 10, the second part of it, he says, I came that they may have life and life in its fullness. ஆனால் பரிபூர்ண வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடிக்கு அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு முன் செல்ல முடியாதபடிக்கு அந்த தரிசனத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு தடை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் வந்து சொல்லுகிறார், நீ எழுந்திரு. எழுந்து இந்த யோர்தானை கடந்து. எழுந்து கடந்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எழுந்து யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். You must arise. You must cross this Jordan.
Don't let Jordan be the dead end. இந்த யோர்தான் நதியோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளோ நமக்கு ஒரு நிறுத்தமாய் நமக்கு ஒரு முடிவாய் இராதபடிக்கு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை தரிசனங்களை அனுபவிப்பதற்கு நம் முன் செல்ல ஆண்டவர் எழுந்திருக்க சொல்கிறார். இல்லை யாராவது தூக்கி விட்டால் நல்லா இருக்கும். இஃப் சம்படி கம்ஸ் அண்ட் லிஃப்ட் மீ அப், இல்லை ஆண்டவர் நீங்களா விருப்பப்பட்ட என்னை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் விட்டுருங்க ஆண்டவர் சொல்லிருங்க. Or we sometimes we say, Lord, if you will, you come and lift me up and carry me across the Jordan. But the Lord says, I want your participation. உங்களுடைய பங்கு இதில் அவசியம். நாமும் அவரோடு இணைந்து இடைப்பட வேண்டியது அவசியம். It is important that we take part in the journey with God. When God says, arise, we arise. ஆண்டவர் எழுந்திரு என்று சொல்லும் பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து எழுந்திருக்கிறோம். சாக்கு போக்குகள் சொல்லிக்கொண்டோ காரணங்கள் சொல்லிக்கொண்டோ பின்வாங்கிக் கொண்டோ இல்லாமல், we are not backsliding, we are not giving excuses, but rather we are saying, Lord, okay, if you say arise, I will rise. You stand before the Jordan River and say, Lord, you say I cross, we will cross. ஆண்டவரே முன் செல் என்று சொல்லும் பொழுது முன் செல்வோம். இந்த அழைப்பு உங்களுக்கும் எனக்கும். The call is for you and for me today. அவர்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அனுபவித்தார்கள் நமக்கு தெரியும். வாசிக்கிறோம் அதை அனுபவித்தார்கள் நமக்கு தெரியும். We have read the scriptures and we know that they responded to the call of God to arise, to cross the Jordan, and they experienced all these blessings. கீழ்ப்படிதலிலே தான் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அனுபவிக்க முடியும். மீண்டும் சொல்கிறேன், கீழ்ப்படிதலிலே தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியும். Only in obedience we can experience God's promises and God's blessings. So we must arise from where we are and be ready to cross the Jordan. இந்த யோர்தான் நதியை கடந்து செல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது சொல்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நினைவு மூட்டுகிறார். He reminds them of the promise of the land. He gives them again, once again, the vision, what he has for them. அதற்கு முன்பே இதோ பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று நாம் வாசிக்கிறோம். Before this, we read about the land that is flowing with milk and honey. அந்த தரிசனத்தோடு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். மனாந்தர வாழ்க்கை கஷ்டங்கள் எல்லாம் கடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். They have gone through the life in the desert, the difficulty, the challenges, because what is there? Oh, ஆண்டவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வைத்திருக்கிறார். ஓ, ஐ வாண்ட் டு அச்சீவ் தட், அதை அடையணும், அதை அடையணும். பக்கத்தில் வந்துட்டு சோர்ந்து போயிட்டாங்க. They have come so near, so close, but yet they become so discouraged. In our own spiritual walk, we become like that. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூட இந்த விதமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நம்ம வந்து அமர்ந்து கொண்டு, ஐயோ பக்கத்தில் தான் இருக்கு, பரவாயில்ல, வேணாம், இவ்வளோ நாள் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு, இவ்வளோ பாடுகள், இவ்வளோ கஷ்டம், இதுக்கு பிறகு இன்னும் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்துடுறோம். We remain where we are. But the Lord is saying, I want you to cross over because I have a beautiful place for you. நான் உனக்காக ஒரு விசேஷத்தை, ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன். மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, in verse 3 it says, every place on which the sole of your foot treads, I have given to you, just as I spoke to Moses. வாசியுங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ் இடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். I have given it to you. மோசேயோடு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணினேனோ, ஆனால் அதற்கு முன்பே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆரம்பிக்கும் பொழுது யார் இடத்துல சொன்னார்? ஆபிரகாம் இடத்துல சொன்னார். The Lord spoke to Abraham, ஆதியாகமம் 13 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 18 வசனம் வரை வாசித்தீர்கள் என்றால், லோத்தோவும் ஆபிரகாமும் பிரிந்து போன பிறகு ஆபிரகாம் சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு வந்து பேசினார். God came and spoke to Abraham when Abraham was very discouraged, having been separated from his nephew Lot. He was so down and discouraged, and God comes and speaks to him and says, for all the land that you see, I will give to you and to your offsprings for
ever. Vasiyungal. Nee paarkira inda bhoomi muluvadhaiyum naan unakkum un sandhadhikkum endrendraikkum irukkumbadi koduthu endru solugiraan. I will give this land to you and to your offspring forever. இப்பொழுது ஆபிரகாம் இருக்கிறாரா? மரித்து போய்விட்டார். ஈசாக்கு இருக்கிறாரா? மரித்து போய்விட்டார். யாக்கோபு இருக்கிறாரா? மரித்து போய்விட்டார். யோசேப்பு இருக்கிறாரா? மரித்து போய்விட்டார். மோசே இருக்கிறாரா? மோசையோடு பேசின தேவன் இருக்கிறார். ஆமென். Abraham is no more, Isaac is no more, Jacob is no more, Moses is no more, but the one who made the promise to these people is still alive. Hallelujah. Inda vaakku thattam pannina devan innum uyirodu irukkirar, avar setthu pogavillai, avar marithu pogavillai, avarudaiya vaakku thattangal maari pogavillai. His promises has not changed. He didn't say una Abraham kitta sonna ungalkalla seiya maten solla. Hallelujah. He didn't say that. அவரிடத்துல வாக்குத்தத்தம் பண்ணினது உனக்கும் உன் சந்ததிக்கும். What he promised to Abraham was to you and to your offspring. Now the offspring are just at the doorstep. இதோ அந்த வாசல் அருகே யோர்தான் நதியை தாண்டினால் அந்த அனுபவத்தை அந்த ஆசீர்வாதத்தை பெறப்போகிறார்கள். அந்த நிறுத்தத்தில் ஆண்டவர் மீண்டுமாய் நினைவு மூட்டுகிறார். ஆபிரகாமுக்கு நான் பண்ணின வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன், உங்கள் மூலமாய் நிறைவேற்றப் போகிறேன். He's saying, I'm going to fulfill the promise that I made to Abraham and I want to use you. And he's giving them the vision and the encouragement. அந்த தரிசனத்தையும் அந்த உற்சாகத்தையும் ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்து இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசத்திற்குள்ளாய் நுழையும்படியாய் அவர்களை ஊக்குவிக்கிறார் என்று பார்க்கிறோம். Sometimes we get very discouraged because we don't know what's beyond, what's ahead. If I get into this, இந்த காரியத்திற்குள்ளாய் நான் நுழைந்தா என்ன வரக்கும், என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அனுபவிப்பதற்கு நாம் வாஞ்சையாக இருக்கணும். We must be desirous, hungry, longing to experience the things and the plans and the promises that God has planned for us. Nam ninaippadirkum vendikolvadirkum adhigamai seigiravar nalla thittangalai nammude vaalkaikkaga vaithirukkar. God has good plans for our life, good purposes for our lives. He is looking out and saying, would you want this? Idu unakku venduma? இப்ப அவர்கள் வந்து அந்த வாக்கு தத்தத்தை அனுபவிக்கிற தருவாயில இருக்கிறார்கள். They are on the verge of a promise, on the verge of experiencing the fullness of promise that God gave to Abraham. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணின அந்த வாக்கு தத்தத்தின் முழுவதை அனுபவிக்கும்படியான அந்த தருவாயிலே சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, arise, arise. Cross this Jordan, there is a land that is for you. உனக்காய் நான் வைத்திருக்கிற ஒரு இடம், உனக்காய் நான் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், உனக்காய் நான் வைத்திருக்கிற திட்டம் இருக்கிறது. There is a plan, there is a purpose that I have for you. Arise, cross this Jordan. Don't let Jordan stop you from experiencing God's promises. யோர்தான் நதி உங்கள் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை அனுபவிப்பதற்கு அது தடையா இராதபடிக்கு நாம் எழுந்து அதை கடந்து செல்வதற்கு விசுவாசத்தில் எழுந்திருக்கும்படியை கர்த்தர் அழைக்கிறார். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பொசஸ் வாட் காட் வாண்ட்ஸ் டு கிவ் யூ. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். உங்களுக்கு பர்த்டே பரிசு கொடுக்க வந்தா என்ன சொல்லுவீங்க? வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுமா? Somebody comes to give us birthday present, what would you say? It's okay brother, I don't want birthday present. Oh, thank you. ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார், வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றுமா இருக்கிறது. All his promises are yes and amen, and he wants to give it to us. We must be ready to accept, receive and possess.
அதை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை அடைவதற்கு, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம் ஆயத்தமாயிருக்கணும். நம்முடைய மனப்பக்குவம் அதற்கு வாஞ்சையாயிருக்கணும், தாகமாயிருக்கணும். ஹூ கேன் ஸ்டாப் திஸ்? நம்ம முதல்ல யோவான் 10 இரண்டாவது பகுதி சொன்னேன், அதோடைய முதல் பகுதி சொல்கிறது, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான். For scripture in John chapter 10 verse 10, the first part, I read the second, I spoke the second part just now. The first part says, the thief comes to steal, to kill and to destroy. For nothing else. He only comes for that. There is someone who wants to steal what God has for you. And that man is called Satan. பிசாசானவன் ஆண்டவர் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக வைத்திருக்கிற காரியங்களை திருட, கொல்ல, அழிக்க அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல் சுற்றி திரிகிறான். அவனுக்கு ஜெயிக்க நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. We should not give him the space to be victorious, to rejoice. And he says, see, I will never let your people, speaks to God, தேவனோடு பேசி, நம்முடைய ஜனம் இதை சுதந்திரிக்க நான் விட மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் என்னுடைய வாக்கு தத்தங்களை அனுபவிப்பார்கள், சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென். My people will experience my promises and I will take them, I will lead them, I will lead them to possess what is theirs. இது நாம போய் தேடி வேதனைப்படுகிற அந்த அனுபவம் அல்ல. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை அனுபவித்து ஆசீர்வதிக்கப்படுகிற அனுபவம். These are not things that we go seeking with our own intent on ideas, but rather this is what we are experiencing God has prepared for us. God has prepared for us. வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things will be added unto you. But the problem is we go and seek that things and not seek God first. அப்ப அதை தேடி செல்லும் பொழுது, இவைகளை தேடி செல்லும் பொழுது அதில் வேதனையோடு கடந்து வருகிறோம். We come with pain, we come with hurts, we come with deep sufferings. ரொம்ப வேதனையோடு, கசப்போடு, அனுபவங்களோடு நாம் வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுப்பா. Change that. Reverse that a bit. Seek me first. Seek my kingdom first. Seek my righteousness first. முதலாவது என்னை தேடு, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடு, முதலாவது என்னுடைய நீதியை தேடு, அப்பொழுது அவைகளெல்லாம், இவைகளெல்லாம் உங்களுடைய தேவையான காரியங்களெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரை தேடு, அவருடைய வாக்கு தத்தங்களை நாடு, அவருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கிருபை செய்வார். Seek God and His promises and then we will experience the fulfillment of these promises. But we must be ready to experience it. And the leader, as I said, is dead. And the thalaivar aagiya ivar marithu povittar. Mose illai. And aandavar solugirar, Mose irukkararo illaiyo. Amen. Nam nambi irukkira manithargal irukkirargalo illaiyo. Nam nambi irukkira kartar irukkirar. Amen. The God that we believe and have trust in, He is alive. Ungalude vaalkaiyil indrikku kelvikuriyodu vandirundar. இன்றைக்கு அந்த கேள்விக்கு இதுதான் பதில். உன் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை கடைசி நாளிலே என் கண்கள் காணும். அந்நிய கண்கள் அல்ல, அல்ல என் கண்கள் காணும் என்று யோபு சொல்கிறார். ஐ நோ தட் மை ரிடீமர் லீவ்ஸ் அண்ட் தட் த லாஸ்ட் டே மை ஐஸ் வில் சீ ஹிம், நாட் அன்னோன் ஸ்ட்ரேஞ்ச் ஐஸ் பட் மை ஐஸ் வில் சீ ஹிம். த ரியலைசேஷன் தட் அவர் ரிடீமர், அவர் காட் லிவ்ஸ், Jesus lives today. Yesu indrikku namodu uyirodu irukkirar, namodu kooda irukkirar. Indha devan solugirar, elumbi kadandhu sel. He says, arise from where you are. Don't let this be your dead end. I have a vision, I have a plan, I have a promised land for you. Unakkai vaithirukkira oru vaakkuthatham pannina oru idam irukkirathu, oru pagudhi irukkirathu, aashirvaada vaakkuthathangal irukkirathu. Idhu dhaan soolalenga, idhu dhaan vaalkenga appdinu okkandradhu. Don't become discouraged. This is life. How it's going to be? This is where my life is going to end. இப்படி தான் முடிக்க போகிறேன் என்று சொல்லாமல், ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற காரியங்களை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். I want to experience the things and the plans and the promises that you have for me. I want that, O Lord.
When God calls us out, when God calls us to arise, Devan namai elumbumbadiyai alaikkum bolude, elundru endru sollum bolude, kadandhu sel endru sollum bolude, avarku keelpadindhu kadandhu solvadharku nam aayathamai irukkanum. Nam appadi elundhu nirpom, appadi elundhu nindru nam jebikka pogurom. ஆண்டவரே எழுந்திரு என்று சொல்கிறேன், எழுந்திரு என்று சொல்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எழுந்திரு என்று நீ சொல்கிறீரப்பா, எழுந்திரு. யோர்தானை கடந்து சொல், எழுந்திரு. யோர்தானை கடந்து செல் என்று கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்தது, ஒரு நிறுத்தம். என் தாசனாகிய மோசே மரித்து விட்டான். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து இப்படித்தான் பேசுகிறீர்களோ? உங்களுடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் கவலை சோர்வான வார்த்தைகள் பேசுகிறீர்களோ? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன. இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. சொல்லுவோமா? எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன. இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்முருவர் கூறியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவர் கூறியதே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே. அப்படி இசை வாசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாமே முடிந்தது, முடிந்த ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு நிறுத்தம். இதற்கு முன்பே ஒரு தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, முன்னே பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை, தரிசனம் இல்லாத, முன் செல்ல முடியாத ஒரு நிறுத்தம். இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார், எழுந்திரு, எழுந்திரு மகனே, எழுந்திரு மகளே, கடந்து செல். உனக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அனுபவி, கடந்து செல். இன்றைக்கு யோர்தான் நதியை பார்த்து பயப்பட வேண்டாம். உன்னோடு கூட இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். The one who is in us is greater than the one who is in the world. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன. இனி என்றும் எழும்புவதில்லை
என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன. இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவர்க்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவர்க்குரியதே. நீர் மட்டும் பெருகனும் சொல்லுவோமாம். நீர் மட்டும் பெருக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் மட்டும், நீர் மட்டுமே, நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும், நீர் மட்டுமே, நீர் மட்டும் இயேசுவே. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை உங்களை பார்த்து சொல்லுகிறது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேலே வாய்ப்பு இல்லை. பிசாசனுடைய சத்தமும் அப்படியே தான் கேட்கிறது. The voice of the devil is also like that. It is finished. There's nothing more. There's nothing beyond this. But that's a lie. அது ஒரு பொய். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் இன்னும் பரிபூர்ணப்படவில்லை, இன்னும் சம்பூர்ணமாகவில்லை. அந்த அதை அனுபவிக்க வாஞ்சிக்கிறோமா? Lord, we want that. எங்களுக்கு வேண்டும், விரும்புகிறோம், விரும்புகிறோம். அப்பா, கண்ணின் மணி போல காத்தருளும், கண்ணின் போல சுமந்தருளும், கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல, கழுகு போல சுமந்தருளும், உந்தன் சிறகுகள் நீலல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும், உந்தன் சிறகுகள் நீலல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்று தாரும். ஜெபமாக ஏறெடுப்போம். உந்தன் பாதைகள் அப்பா, உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் காற்று தாரும்.
உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க. சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க. என் தேவன் ஜீவிக்கிறார். Speak to your circumstance and say, my Lord lives today. அவர் எனக்காய் வைத்திருக்கிற தரிசனங்களை அனுபவிக்க நான் எழுந்திருந்து கடந்து செல்ல போகிறேன். I'm going to experience his promises. I'm going to arise. I'm going to move forward. I'm going to cross this Jordan. நீர் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், நீர் வைத்திருக்கிற அந்த யோசனைகள், நீர் வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை அனுபவிக்க விரும்புகிறோம் வாஞ்சிக்கிறோம் அப்பா. சொல்லுங்க, அவரிடத்துல சொல்லுங்க, பேசுங்க. Speak to him. Say, Lord, we want to experience this promises. We want to experience the fulfillment of this promises. இந்த வாக்கு தத்தங்களினுடைய நிறைவேறுதலை அனுபவிக்க விரும்புகிறோம். பிசாசானவன் சொல்லுகிற பொய்யல்ல, நீர் சொல்லுகிற உண்மை சத்தியங்களை நான் வாக்கு தத்தமாய் நினைக்கிறோம். இன்றைக்கு நீர் எல்லாம் முடிந்ததென்று சொல்லியும், ஆனால் நீர் கண்ட விதம் ஆண்டவரே வித்தியாசமான முறையில் பார்த்து எங்களை தரிசித்தீரே ஆண்டவரே, எங்களை கண்டீரே. நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. மீண்டும் சொல்லுவோமா? ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. மனிதன் சொன்ன வார்த்தையினாலோ, மனிதன் பார்த்த பார்வையினாலோ, பிசாசானவன் சொன்ன பொய்யினால உடைந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதமோ வித்தியாசம். மனதுருக்கத்தின், அன்பின், இரக்கத்தின் கண்களில ஒரு தரிசனத்தை ஆண்டவர் மீண்டுமாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்.
ஒரு சகோதரி ஆண்டவருடைய சிறகுகள் அப்படியே உன்னை மூடுகிறது. Sister, the wings of God is just covering you now. அதை இப்ப அனுபவிக்கிறீங்க. You are experiencing it now. அப்படியே சுற்றிலும் ஒரு அரவணைக்கப்படுகிற அனுபவம். It's an experience of just being embraced. Rokhata la bahasha kata karabaka. Rokodolo mala barababa kata bakara kata rianto. Kushama kando rusi kanta lika baruko no kurund. Yes, Lord. But a pilegle thudungapa. Vandu verumayay alle. Nerapa patte. ஒரு புதிய ஒரு விடுதலையோடு ஒரு தரிசனத்தோடு பிசாசானவன் உண்டாக்கி இருக்கிற எல்லா விதமான தடைகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உடைத்து போடுகிறோம். விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சபையில் இருக்கிற ஒரு மனத்தில் குளச்சல் குழப்பத்தை உண்டாக்க விரும்புகிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து ஆண்டவரை அப்புறப்படுத்துகிறோம். சமாதானம், ஒரு மனம், ஒற்றுமை இந்த திருச்சபைக்குள்ளாய் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. குராபாபாத்தாலாகாஷியாந்தோ ஆனாலும் நீங்க என்னை கண்டவிதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவர் கூறியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்டவிதம் பெரியது. அவரோடு பேசுங்க. என் உயர்வின் பெருமை எல்லாம் உம்மொருவர் கூறியதே. கைகளை உயர்த்தி, நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகனும், நீர் மட்டும் பெருகனும். ஒரு நிமிஷம் அப்படி அமைதலாயிருந்து அவரை நோக்கி பேசு, உள்ளத்தில் பேசுங்க. ஸ்பீக் டு ஹிம் இன் யுவர் ஹார்ட். ஆமாப்பா, எங்களுடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிஷமும் உம்மோடு இருக்கிற அந்த அனுபவத்தையும் எங்களுக்கு கிருபை தருவீன்னு ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய ஜெபம்,
எங்களுடைய அர்ப்பணம், எழுந்திரு, கடந்து செல் என்று நீர் அழைத்தீரே. நீர் ஆண்டவரே எங்களை நடத்துகிற அந்த வாழ்க்கைக்குள்ளாய் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை பலப்படுத்தி அபிஷேகித்து ஆசீர்வதித்து நடத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவர் ஒரு பெரிய கரம் தட்டு கொடுப்போம்.